ஓம் சாந்தி. எல்லாம் நல்லா இருக்கீங்களா? சந்தோஷமாக இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம ரொம்ப 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 முக்கியமான டாபிக், இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக், ஓகேங்களா? ரொம்ப முக்கியமான டாபிக் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, அதாவது சிவபா நம்மக்கிட்ட என்ன சொல்கிறன்னா, இந்த உலகத்திற்கு எல்லாத்தையும் விட்டுரு, என்ன மட்டும் நினைவு செய், அப்போ தான் கடைசி நேரத்தில் நம்ம வந்து இறைவன்கிட்ட போக முடியும், ஓகேங்களா? அப்போது என்னை மட்டும் நினைவு செய்னா அது முடியுதா? அது டக்குன்னு முடியுதா? இல்லை, கஷ்டமாக இருக்குது இல்லைங்களா? நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஏன் அப்படின்னம்னா, மாயான்னு சொல்கிறாங்க. மாயா மாயா தான் வந்து எங்களை பண்ண விட மாட்டேங்குது, மாயா தான் எல்லாத்துக்குமே காரணம் அப்படிங்கிறாங்க. அப்போது அந்த மாயாங்கிறது என்ன, அந்த மாயானா யார்? ஸோ நம்ம சொல்லுவோம், காமம், கோபம், அகங்காரம், பேராசை, பற்று, ஓகேங்களா? இது நம்ம சொல்கிறோம், அதாவது நம்ம எல்லாருக்குமே போய், இப்போது பிரம்மகுமாரிகள் வந்து எல்லாருக்குமே சொல்கிறாங்க, இந்த மாதிரி சிவன் வந்துட்டார், ஸோ உடல் கிடையாது, நீங்கள் வந்து ஆத்மா, அழியக்கூடிய உடல் கிடையாது, அழிவற்ற ஆத்மா, எல்லாமே சொல்கிறோம். சொன்னாலுமே பார்த்திங்கன்னா மாயா தான் உங்களை இப்படி பண்ண வைக்குது அப்படின்னு எல்லாமே சொன்னாலும் ப்ரூஃப் இருக்கா அப்படி தான் கேட்பாங்க இல்லைங்களா? ஸோ ப்ரூஃப் காமிச்சா தான் நம்ப முடியும் அப்படிங்கிற மாதிரி இருக்குல்ல. ஸோ என்னன்னாலும் இப்போ வந்து நம்ம ஒரு ப்ரூஃப் காமிச்சா தானே அதை வந்து ஒத்துக்க முடியும் அப்படியும் இருக்குது. ஏன்னா வந்து பாபாவே சொல்லியிருக்காரு, கும்பகர்ண உறக்கத்தில் வந்து எல்லோரும் தூங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு இல்லைங்களா? அப்போது தூங்கிட்டு இருக்கோம் காதில் போயிட்டு நீ அழியக்கூடிய ஒன்று கிடையாது, அழிவற்ற ஆத்மா இப்படிலாம் சொல்லிட்டுருந்தா அவங்களுக்கு எப்படி புரியும்? அப்போது அவங்களை எழுப்பி தான் நம்ம சொல்ல முடியும். எப்படி எழுப்புறதுன்னா, ப்ரூஃப் காமிச்சா அவங்க ஒத்துக்க தான் போகிறாங்க இல்லைங்களா? அந்த ப்ரூஃப் வந்து இருக்கா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்குது, 100% இருக்குது. இனிமேல் வர ஒவ்வொரு வீடியோவும் பார்த்தீங்கன்னா எல்லா நீங்கள் என்னென்ன டவுட்ஸ் கேட்குறீங்களோ எல்லாத்துக்குமே ஒரு விடை தர மாதிரி தான் இருக்கும், ஓகேங்களா? இன்றைக்கி நம்ம அப்படி என்ன ப்ரூஃப் அப்படின்னு காமிக்க போகிறோன்னா, மாயானா என்ன, அது ப்ரூஃபோடு பார்க்கலாம். ப்ளஸ் அடிக்ஷன் தானே மாயாவோட வேலையே. நம்ம இது ஒரு அடிக்ஷன் ஆகிட்டு தானே நம்மளால் நினைவு செய்ய முடியலன்னா, அந்த அடிக்ஷன் ஆகிட்டுருக்கும் தானே, இது கணக்கு. அப்போது எதனால் அந்த அடிக்ஷன், அதாவது ஒரு விஷயத்த நம்ம பண்ணினோம்னா திரும்ப 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 அதையே பண்ணிகிட்ருக்கோம் இல்லையா? அதோட பெரிய தப்பு பண்ணுறோம். ஏன், இப்போ ஒரு சின்ன தப்பு பண்ணாலே பார்த்திங்கன்னா அதோட விட்டுறோமா இல்லைனா இல்லை, அதுக்கும் மேலே தப்பு பண்ணிகிட்டே தான் இருக்கும். அப்போது ஏன் இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணுறோம், எப்படி அதெல்லாம் பண்ணுறோம் அதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம், ஓகேங்களா? இப்போது சிவாவை சொல்கிறாரு, நீ அழியக்கூடிய உடல் கிடையாது, அழிவற்ற ஆத்மா, நீ வந்து சத்தியகத்துலேயும் திரேதாயகத்துலேயும் ஆத்மாங்கிற உணர்வில் இருந்த உனக்கு எந்த பிரச்சனையும் வரல. அப்போது துவாபர யுகம் வரும்போது கரெக்டாக நீ வந்து உடல்னு புரிஞ்சிக்கிற அப்படிங்கிறாங்களா, உடல்னு புரிஞ்சுக்கிட்ட, அதனால தான் உனக்கு எல்லா பிரச்சனையும் வருது. அப்போது இந்த உடலில் முக்கியமான ஒரு உறுப்பு இது. இது இல்லைனா உடல் வந்து வேலை செய்யாது அப்படின்னா எது அப்படின்னா, ஹார்ட்டுன்னு சொல்லிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஹார்ட்னா டிரான்ஸ்லேட் பண்ணலாமே, ஹார்ட் இன்னொரு ஹார்ட் எடுத்து வைக்கலாமே. சரி, கிட்னி அப்படின்னு கேட்டால் கிட்னியும் இல்லை, கிட்னியும் டிரான்ஸ்லேட் பண்ணிடலாம். லிவரான்னு கேட்டால் லிவரும் கிடையாது, அதையும் டிரான்ஸ்லேட் பண்ணலாம். எல்லாமே பிளட்டு கூட டிரான்ஸ்லேட் பண்ணலாம். அப்படி இருக்கப்போ எது முக்கியமான பார்ட் இது? ஸோ மூளை தான் இல்லைங்களா, மூளை தான் முக்கியமான பார்ட். ஏன்னா இந்த உடம்பை இயக்கிறது வந்து ஆத்மா வந்து எதை இயக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, எதை வச்சு இதை இயக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மூளையை வச்சு தான் இயக்குது. அப்போது இந்த மூளையை வச்சு எப்படி இயக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது இப்போ ஆத்மாவே எடுத்துக்கோங்களேன், ஆத்மா வந்து எங்கே இருக்குது, புருவ மத்தியில் இருக்குது. அதாவது ஆத்மாங்கிறது உயிர், நம்ம புருவ மத்தியில் இருக்குது. ஏன் புருவ மத்தியில் இருக்குது? நெஞ்சில் இருக்கலாம், இல்லை எங்கள் கையில் கூட இருக்கலாம், இல்லை எங்கே வேணால் இருக்கலாம்ல, எங்கே வேணால் இருக்கலாம். ஏன் புருவ மத்தியில் இருக்குது? ஏன்னா அது மூளையை இயக்குது சரிங்களா, மூளை உடம்பை இயக்குது. அப்போது
இந்த ஆத்மாவுக்கும் இந்த மூளைக்கும் கனெக்ஷன் விட்டு போகிறப்ப தான் ஆத்மா வந்து வெளியே போகுது. மூளைக்கு உள்ளே கரெக்டாக இங்கேருந்து ஒரு கோடு போட்டு இப்படி ஒரு கோடு போட்டுன்னா சென்டரில் பார்த்திங்கன்னா ஆத்மா உள்ளே இருக்குது. இந்த மூளைக்கும் நடுவில் அந்த ஆத்மா இருக்குது. பூர்வ மத்தியில்னா இங்கேயே இருக்காது, பூர்வ மத்தியிலனா உள்ளே நடுவில் இருக்குது. அப்போது மத்தியில் அது என்ன பண்ணுதுன்னா இந்த மூளை இயக்குது. இந்த உடம்பே பார்த்தீங்கன்னா எதால் ஆனது பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நரம்பால் ஆனது தான், ஃபுல் அண்ட் ஃபுல் நரம்பால் ஆனது தான். அடி கால் நுனியிலேருந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே நரம்பால் ஆனது. இந்த நரம்போட கனெக்ஷன்லாம் எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா மூளையிலேருந்து தான். ஓகேங்களா, இந்த மூளையிலேருந்து தான் இந்த உடம்புக்கு எல்லாமே சிக்னல் போகிறதே இந்த மூளையிலேருந்து தான். அதாவது எப்படி சொல்லணும்னா, ஒரு வீடு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வீட்டில் வந்து நிறைய ஒயரிங்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஏதாவது ஒரு ஃபால்ட்னா நம்ம வந்து அந்த ஒயரிங்கை பார்க்குறதோட பார்த்திங்கன்னா அந்த பாக்ஸில் சின்ன சின்ன ஒயராக இருக்கும், அந்த பாக்ஸை போய் பார்த்தோம்னா அது சரி பண்ணிடலாம். அந்த மாதிரி இந்த இந்த உடம்போட ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயரிங் இந்த நரம்பு சரிங்களா, அதோட சின்ன சின்ன அந்த மைக்ரோ அந்த சின்ன சின்ன நியூரான்னு சொல்லுவோம், அந்த இந்த நரம்போட சின்ன சின்ன நியூரான் வந்து நம்ம மூளையில் இருக்குது. சரி, மூளையோட வேலை என்னன்னா, மூளையில் ஃபஸ்ட்டு என்ன இருக்குது அப்படின்னா கோடிக்கணக்கான நியூரான்ஸ் இருக்குது. கோடிக்கணக்கான, லட்சக்கணக்கான, பில்லியன் கணக்கான, எவ்வளோ நீங்கள் எண்ணவே முடியாது, கண்ணில் கூட பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா அவ்வளோ இருந்துச்சுன்னா எப்படி அப்படின்னா ரொம்ப ரொம்ப கிட்ட வரும், ரொம்ப சின்னதாக இருக்கும் சரிங்களா. இந்த நியூரானோட வேலை என்ன அப்படின்னா, இந்த நியூரானா இந்த நியூரான் ஃபஸ்ட்டு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்குறீங்கன்னா பாருங்கள், இதுதான் நியூரான். ஓகேங்களா, இப்படி தான் இருக்கும் ஒரு நியூரான். இந்த நியூரான் இந்த மாதிரி நிறைய நியூரான் இருக்கும் மூளையில் பார்த்திங்கன்னா, நிறைய நியூரான் இருக்கும், ஒரு கோடி கணக்கில் பில்லியன் கணக்கில் இருக்கும். இதுதான் ஒரு நியூரான், இதோட அதோட வேறு மாதிரி இருக்கும். அப்போது அதாவது சயின்ஸ் தெரியல, இதில் தெரியலனா பிரச்சனையே இல்லை, நான் உங்களுக்கு இது ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். கடைசி வரைக்கும் இந்த வீடியோ பாருங்கள் ஓகேங்களா. இந்த வீடியோ பார்த்துட்டிங்கனாலே கர்மாத்தீத்தே ஆயிடலாம், அந்தளவுக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோ, கடைசி வரைக்கும் பாருங்கள் ஓகேங்களா. அப்போது இந்த நியூரான் வந்து, இந்த நியூரானோட வேலை என்னென்னா ஞாபகங்களை சேமித்து வைக்கிறது, ஞாபகங்கள் ஓகேங்களா. ஒரு நியூரான், இந்த ஒரு நியூரான் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இவ்வளோ பெருசு இருக்காது, ரொம்ப சின்ன சின்னதாக தான் இருக்கும், அப்படி கோடிக்கணக்கில் இருக்கும். ஒரு நியூரான் எடுத்துக்கிட்டா அது ஒரு ஞாபகங்கள். அதாவது இப்போ நீங்கள் பைக் ஓட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு நியூரான். கார் ஓட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு நியூரான். ஏன்னா பைக் ஓட்டுறது வந்து வேறு இதாக இருக்கும், கார் ஓட்டுறது வேறு இருக்கும். இப்போ நீங்கள் காலைல ப்ரஷ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு நியூரான். குளிக்கிறது பார்த்திங்கன்னா அது ஒரு நியூரான். இந்த மாதிரி நீங்கள் பண்ணுற வேலைகள், டெய்லி ஆக்டிவிட்டீஸ் ப்ளஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நீங்கள் பண்ணுறது எல்லாமே நியூரானில் தான் பதிவாயிருக்கும் ஓகேங்களா. இந்த மாதிரி கோடிக்கணக்கான பில்லியன் கணக்கான நியூரான்ஸ் இருக்கும். நீங்கள் நிறைய வேலை பண்ணுவீங்க, நடப்பீங்க, ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு குளிக்கிறது எல்லாமே, நீங்கள் என்னென்ன வேலை பண்ணுவீங்க, உங்கள் உங்கள் எழுதுறதுலேருந்து எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த நியூரானில் தான் பதிவாயிருக்கும். இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த நியூரான்லாம் பதிவாயிருக்கா, அப்போது சில பேருக்கு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் தலையில் அடிபட்டு அப்படியே எல்லாம் மறந்துடும், மறந்து போயிடும் எல்லாமே. ஏன் அப்படின்னா அந்த நினைவுகள் வந்து இந்த நியூரானில் தான் சேர்ந்துருக்கு. அப்போது அந்த நியூரான் சேதப்படும் போது அந்த நினைவுகள் மறந்து போயிடுது ஓகேங்களா. அப்போது இந்த நியூரானில் தான் இந்த ஆத்மா வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கும், வாட்ச் பண்ணி நம்ம உடம்பை வந்து அதுக்கேற்ற மாதிரி இயக்கும் இயக்கும் ஓகேங்களா. அப்போது இந்த ஆத்மா வந்து, ஆத்மா தான் அதாவது உயிர் தான் வந்து ஆத்மான்னு சொல்கிறேன், இந்த உயிர் தான் வந்து எஜமானன் மாதிரி, இந்த மூளை வந்து வேலைக்காரன் தான். இந்த உயிர் என்ன சொல்லுமோ அதுதான் இந்த இந்த உடம்பு கேட்கும், இந்த மூளை கேட்கும், இந்த மூளை சொல்கிறது தான் உடம்பு கேட்கும். அப்போது இந்த இந்த அப்போது இப்போ இந்த ஆத்மாவுக்கு வந்து சக்தி இல்லை இல்லையா, சக்தி இல்லை, இது வந்து மூளையோட கட்டுப்பாட்டில் இருக்குது. அது எப்படி மூளை கட்டுப்பாட்டுக்கு போச்சுன்னா, இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு வேலை புதுசாக ஒன்று கற்றுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், புதுசாக ஒன்று கற்றுக்குறீங்கன்னா புதுசாக ஒரு நியூரான் உருவாகும் சரிங்களா. நியூரான் உருவாகிட்டே இருக்கும், அதாவது ஒரு நியூரான் உருவாகும், அது உருவாகி காட்டுறேன் உங்களுக்கு தெளிவாக. அதாவது இந்த நியூரான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன்,
ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒருத்தர் ஒரு குமார்னு ஒருத்தர் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், குமார்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு ட்ரிங்க்ஸ் பண்ணுற பழக்கம்லாம் கிடையாது. ஒரு நாள் என்ன பண்ணுறாரு, அவர் ட்ரிங்க்ஸ் பண்ணுறாரு. அவர் ட்ரிங்க்ஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா, இந்த உடம்பில் இந்த மூளையில் டோப்பமைன், ஓகேங்களா, டோப்பமைன் அதாவது இன்பச்சொருப்பின்னு வச்சுக்கோங்க, அதாவது நம்ம சந்தோஷமாக இருக்கணும்னா அது வந்து நல்லா பாயும் உடம்பில், அதாவது இந்த நியூரான்குள்ளேருந்து அப்படியே பாயும். ஒரு ஸ்ட்ராலேருந்து அப்படியே தண்ணி விடுற மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க, அப்படியே அந்த நியூரான்லேருந்து இமேஜின் பாஞ்சு அது என்ன பண்ணுன்னா, அடுத்த நியூரான் அது பக்கத்தில் இருக்க நியூரானை பிடிச்சி வைக்கும். இந்த மாதிரி பாருங்கள், இந்த நியூரான்லேருந்து அப்படியே பாஞ்சு அடுத்த நியூரானை பிடிச்சி வைக்கும். இப்போது இங்கே ஒரு லைன் ஃபார்ம் ஆயிடுச்சு பார்த்தீங்களா, இது வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு. அதாவது இது எப்படின்னா, ஒரு நாள் பண்ணதுலேயே வராது. ஒரு வேலையை நீங்கள் திரும்ப 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 பண்ண பண்ண அந்த நியூரான் நல்லா வளர்ந்து போய் பக்கத்தில் இதாகிடும். அதாவது எப்படின்னு சொன்னேன் அவர் ட்ரிங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாரா, ஒரு நாள் அடிக்கிறாரு, அவருக்கு வந்து நல்ல டோப்பமைன் வந்து நல்லா அந்த நியூரான் வழியாக இந்த நியூரான் வழியாக இந்த நியூரானுக்கு போகுது, ஓகேங்களா. அப்போ போகிறப்ப என்ன ஆகும்னா, அவருக்கு ரொம்ப சந்தோஷம் கிடைக்குது, ரொம்ப சந்தோஷம் கிடைக்குது. அப்போது கிடைக்கிறப்போ அவருக்கு அந்த நியூரான் வளர்ந்தோன்னு என்ன பண்ணோம், இப்போ எப்படி நம்ம காலைல ப்ரஷ் பண்ணுறோம், டக்குன்னு யாரோ சொல்லியே பண்ணுறோம், அது நம்மளே பண்ணுறோம் இல்லைங்களா, நம்மளே பண்ணுறோம். அப்போது அதே மாதிரியே இப்போது ஒரு அவர் ஆஃபீஸ் போ முடிச்சுட்டு வரேன் வச்சுக்கோங்களேன், இப்போ பக்கத்தில் ஒரு நியூரான் டச் ஆகிடுச்சா, ஆஃபீஸ் முடித்தோடனே ஓகே இப்போ ட்ரிங்க் பண்ணலாம், சரி ஒரு ஒரு ஃபங்க்ஷன் போகிறோம் அப்படின்னா இப்போ ட்ரிங்க் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அந்த நியூரான் இந்த கிளைகள் மாதிரிலாம் இருக்குது பார்த்தீங்களா, இது எல்லாத்தோடையும் டச் ஆயிரும். நீங்கள் பண்ண ஆயிரும், பெருசாக வளர்ந்துடும், ஓகேங்களா, பெருசாக வளர்ந்துடும். பெருசாக வளர்ந்து நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த நியூரான் வந்து ஞாபகங்கள் வந்து சேரும் அப்படின்ட்டு. அப்போது இவர் ட்ரிங்க்ஸ் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஞாபகங்கள், அதோடய ஸ்மெல்லு, அதோட அந்த கிளாஸ் சவுண்டு, அந்த ஊறுகாய் ஸ்மெல்லு எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த இதில் பதிஞ்சிரும். என்ன யாராவது வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு ஊறுகாய் அப்படின்னு சொன்னாலே போதும், இல்லை ஒரு வாட்டர் பேக்கெட் அப்படின்னு சொன்னால் போதும், ஒரு ட்ரிங்க்ஸ்னு சொன்னாலே போதும், இல்லை படத்தில் பார்க்குறாங்க உடனே அவருக்கு மைண்டு அங்கே போயிடும், சரி போ நம்ம போய் தண்ணி அடிக்கலாம் அப்படின்னு ஆயிரும். அந்த மாதிரி நினைவுகள் வந்து இந்த மாதிரி ஸ்ட்ராங்காக ஆயிரும். முதல்ல ஃபஸ்ட்டு பண்ணுறப்போ உள்ளியாக இருந்துச்சு, இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக ஆயிடுது. அப்போது இப்படியே திரும்ப திரும்ப பண்ணுறது என்ன ஆகும்னா, அந்த டோப்பமைனை ரொம்ப அதிகமாக்கும். டோப்பமைன்கிறது வந்து நல்ல நல்ல இது தான், அதாவது வந்து நம்ம சந்தோஷமாக இருக்கிறவங்கிறதுக்கு வர்றது தான், அதாவது நேச்சுரலாக வந்து உருவாகிறது தான், அதில் தப்பு இல்லை. ஆனால் அளவுக்கு அதிகமாக போகிறது எப்படி சொல்கிறதுனா, இப்போ நீங்கள் வந்து ஒரு கடலில் உட்காந்துருக்கீங்க, ஒரு பீச்சில் உட்காந்துருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கால் நீட்டி உட்காந்துருக்கீங்க, நம்ம காலில் பார்த்திங்கன்னா அப்படியே கூசுகிற மாதிரி இருக்கும், நல்லா இருக்கும். அப்போ அந்த அலைகள் வந்து மோதுறப்போ நமக்கு வந்து ஓரளவுக்கு அப்படியே நல்லா இருக்கும், அப்படியே அலைகள் வந்து மோதிட்டே இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. ஆனால் சுனாமியே வந்து அடிச்சுச்சுன்னு வச்சுக்கோங்க, நம்மளை ஒரு 1000 லிட்டர் தண்ணி வந்து அடிச்சுன்னா எப்படி இருக்கும், அவ்வளோதான், அந்த மாதிரி தான். அதாவது கொஞ்சமாக வந்தால் பரவாயில்ல. இப்போது நம்ம சிவன் சொல்கிற மாதிரி, சிவபா சொல்கிற மாதிரி காமம் கோபம் அகங்காரம் பேராசை பற்று இந்த இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த டோப்பமைனை அதிகமாக வெளியிடு நம்ம மூளையில் அதிகமாக வெளியிட்டு சேதப்படுத்துது. எதை சேதப்படுத்துது அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்னேன், ஒரு நியூரான்லேருந்து இன்னொரு நியூரான் கனெக்ட் ஆகுது. அப்போது இந்த நியூரான்லேருந்து இந்த நியூரான் கனெக்ட் ஆகுது பார்த்திங்கன்னா, இந்த இடம் பார்த்திங்கன்னா எப்படி இருக்கும்னா, இந்த மாதிரி இருக்கும் சரிங்களா. அப்போது இங்கேருந்து இந்த முட்டை முட்டையாக இருக்குன்னா இது வந்து டோப்பமைன், இங்கே அதை கரெக்டாக தாங்கி பிடிக்கிற மாதிரி இருக்குது பார்த்திங்களா, இது வந்து ரிசப்டார்னு சொல்லுவோம். அதாவது அதை வந்து இந்த டோப்பமைனை கேட்ச் பண்ணுற உறிஞ்சிகள் இப்போது ஒரு ஸ்ட்ரா போட்டு ஜூஸ் குடிக்கிறோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி. இப்போது அந்த டோப்பமைன் நிறைய வந்து அந்த ஸ்ட்ராவே உடச்சிக்கிற மாதிரி, அதாவது நம்ம கையில் எடுத்து சாப்பிட்றோம் பார்த்திங்களா, கையே ரெண்டு கையுமே இல்லைன்னா எப்படி அந்த மூளைக்கு அந்த சந்தோஷம் போகும். அப்போ அந்த டைமில், அதாவது அது எப்போ வருதுன்னா, முதல்ல ஸ்டார்டிங்கில் அவருக்கு சந்தோஷமாக இருக்குது,
அவர் திரும்ப 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 அதை பண்ணுறப்போ இந்த லைன் இந்த பாத் ரொம்ப திக்காயிருது பார்த்தீங்களா, இந்த நியூரான் பெருசாக வளர்ந்துருது மைண்டில். அப்போது இங்கே பாருங்கள், இங்கே நிறைய டோப்பமைன் வந்திருக்கும், ஆனால் அந்த ரிசப்டார் வந்து அந்த உறிஞ்சிகள் வந்து ரெண்டு மூணு தான் இருக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா முதல்ல ஸ்டார்டிங்கில் அவருக்கு நிறைய ரிசப்டார் இருக்கும், நிறைய உறிஞ்சிகள் இருக்கும், டோப்பமைன் வந்துச்சுன்னா அதை நல்லா உறிஞ்சிக்கிறதுக்கு இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே திக்காக ஆனோடனே, இந்த நியூரான் திக்காக ஆனோடனே இந்த உறிஞ்சிகள் பார்த்திங்கன்னா இருக்காது, ஏன்னா அது அதை சேதப்படுத்திருச்சு. ஓகேங்களா, அது சேதப்படுத்திருச்சு. அது சேதப்படுத்துறதுனால அதால் வர டோப்பமைனை உறிஞ்சிக்க முடியல, ஏன்னா அளவுக்கு அதிகமாக, அளவுக்கு அதிகமாக இந்த டோப்பமைன் ஃபஸ்ட்டு எது எது அதிகமாக இழுக்கும்னா, இந்த போதைப் பொருள், நல்ல டேஸ்டியாக ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பாடு பார்த்திங்களா, அது பான் வீடியோஸ், இந்த மாதிரி ஸ்மோக்கிங், இந்த மாதிரி என்ன உங்களுக்கு என்ன சொல்கிறது, டிவியில் வர நல்ல ஒரு அப்படியே ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த டிக்டாக்லாம் பார்க்குறாங்க பார்த்திங்களா, டோப்பமைன் அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும், இன்க்ரீஸ் ஆகி அந்த ரிசப்டார் எல்லாத்தையும் உடைச்சிரும், அந்த உறிஞ்சிகள் எல்லாத்தையும் உடைச்சிரும். அப்போது உடைச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ நம்ம என்ன தெரியுமா பண்ணுவோம், இன்னமும் அதிகமாக பண்ணலாம். நம்ம ஏற்கனவே அதிகமாக தான் பண்ணிகிட்ருக்கோம், அதிகமாக தான் போயிட்டுருக்கு, அது நம்ம உள்ளே என்ன நடக்குன்னு நமக்கு தெரியல. அப்போது கொஞ்சமாக தண்ணி அடிக்கிறவங்க நிறையா தண்ணி அடிப்பாங்க, அது உடம்பு எல்லாத்தையும் பாதிக்கும், இது மைண்டையும் பாதிக்கும். மைண்டையும் பாதிக்குங்கிறப்போ அந்த அந்த நியூரான் ரெண்டுமே பார்த்திங்கன்னா, இப்போது அந்த நியூரான் பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க, இந்த நிறைய கிளைகள் மாதிரி இருக்குது, இது எல்லா கிளைகளுமே வளர்ந்துடும், எல்லா கிளைகளும் வந்து எல்லாத்துலேயுமே வளர்ந்துடும். கடைசியில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவர் வந்து வீக் டேஸில் தண்ணி அடிப்பார், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரி வாரத்தில் ரெண்டு நாள் தண்ணி அடிக்கலாம் அப்படின்னு நினைப்பார், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் காலையில் போக போக தண்ணி அடிச்சுட்டு போவார், கடைசியில் பார்த்தீங்கன்னா அவர் தண்ணி அடிக்கிற மட்டுமே வேலையை வச்சுருப்பார், கடைசியில் அதுதான் கடைசியில் அவர் தண்ணி அடிக்கிறதே வேலையை வச்சுருப்பார். ஏன் அப்படின்னா அது அந்த நியூரான் நல்லா வளர்ந்து எல்லாத்தையும் கேப்சர் பண்ணியிருக்கும், எல்லா இதுவும், நீங்கள் ஆஃபீஸ் போகிறது, நீங்கள் வேலை பார்க்குறது, எல்லா இதையும் நீங்கள் ஆஃபீஸ் போகிறது, உங்களோட திறமை எல்லாத்தையும் மங்க வச்சு இதுவே நல்லா வளர்ந்து ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு எல்லாத்தையும் அழிச்சிடும். ஸோ அப்படி தான், இது தான் உண்மையிலுமே நடக்குது. இது வந்து இந்த ரேட் எக்ஸ்பிரிமெண்ட் நீங்கள் நெட்டில் போய் பார்த்தா கூட உங்களுக்கு நல்லா நல்லா இன்னொன்று தெளிவாக உங்களுக்கு பிக்சரோடு எல்லாம் வரும், அந்த அடிக்ஷன் இதை பற்றி உங்களுக்கு நல்லா தெரியணும்னா இன்னும் நீங்கள் நல்லா பார்க்கலாம். அப்போது இந்த நியூரான் இப்போ வளர்ந்துருச்சு, ஓகே இது இதாகிடுச்சு, இதை எப்படி நம்ம சரி பண்ணணும், இந்த ரிசப்டார்லாம் உடஞ்சிருக்கு, இந்த உறிஞ்சிகள் வந்து, அதாவது நம்ம சந்தோஷமாக இருக்கிறப்ப டோப்பமைன் வெளியாகுது, ஆனால் வெளியே வரது பசில்ல. இன்னும் எப்படி சொல்லணும்னா, இப்போது ஒரு தெர்மாமீட்டர் இருக்குது பார்த்தீங்களா, தெர்மாமீட்டரில் நம்ம ஒரு கொஞ்சம் அந்த டிகிரி வந்தால் தான் நம்ம பார்க்க முடியும் இவ்வளோ காய்ச்சல் இருக்குது என்னென்ட்டு. ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த மெர்குரியன் தெர்மாமீட்டரே உடச்சிட்டு வர மாதிரி வந்துச்சுன்னா, நீங்கள் காமத்தில் ஈடுபடும் போது பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக அந்த டோப்பமைன் ரிலீஸ் ஆகும், ரொம்ப ரொம்ப அதிகமாக ரிலீஸ் ஆகும், அப்போ தான் இது அப்படியே மூளையே சேதமாகும். இன்னொரு ஷாக்கிங் விஷயம் சொல்லிட்டிங்களா, அதாவது மூளை வந்து கொழுப்பால் உருவானது, நம்ம தசை அந்த மாதிரி கிடையாது. இப்போ நம்ம நெட்லலாம் பிரெயினுன்னு சர்ச் பண்ணி பார்த்தோம்னா ஒரு பிக்சர் வரும் பிரெயின்ன்ட்டு, எல்லாருக்குமே அப்படி தான் இருக்கும், அதே சைஸில் இருக்குமானா கண்டிப்பாக இருக்காது. ரொம்ப தண்ணி அடித்தவங்க, ரொம்ப அடிக்ட் ஆனவங்க, கோபப்படுறவங்க, காமத்தில் அதிக நேரம் விழுந்துருக்கவங்க, அவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா மூளை சைஸே பார்த்திங்கன்னா சின்னதாக இருக்கும், கொஞ்சம் அப்படியே சுருங்கிற மாதிரி இருக்கும். அவங்களுக்கு யோசிக்கிறது, இந்த இந்த ஞாபக மருதி, இந்த கெட்ட பழக்கங்களில் போனாலே ஞாபக மருதி வந்துடும், ஞாபக மருந்தி வந்துடும், ஞாபக மருதி வரும், நரம்பு தளர்ச்சி வரும், கை நடுக்கம் எல்லாமே வரும். ஏன், ஏன்னா இங்கே பாதிப்பு இருக்குது, இங்கே பாதிப்பு இருக்கனால தான் இந்த சின்ன சர்க்கியூட் பாதிப்பானது, இந்த உடம்புல இருக்க பெரிய 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 நரம்புகள்லாம் பாதிப்பு ஃபுல் அண்ட் ஃபுல் பாதிப்பாயிடுச்சு. ஓகேங்களா, அப்போது நம்ம இப்போ சரி பண்ண வேண்டியது அதான், கண்ணுக்கே தெரியாத எதிரி எதுனா இது தான். சரி இப்போ அடிக்ட் ஆகிட்டோம், இதுதான் காரணம்னு தெரிஞ்சு போச்சு, இதை எப்படி ரிவர்ஸ் பண்ணுறது அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸி, அதே சமயத்தில் கஷ்டம். இந்த விஷயம் தெரியாமல் நீங்கள் பண்ணினீங்கன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும், இப்போ தெரிஞ்சுக்கிட்டதுனால நல்லா இன்னமும் நீங்கள் முயற்சி பண்ணலாம். அதுக்கு தான் இந்த வீடியோ நான் பண்ணணும் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அப்போது இப்போது இந்த அடிக்ஷனை விடணும்னா, இப்போது நீங்கள் நல்லா நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு இப்படியே இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன்,
ஒரு 5 வருஷம் ட்ரிங்க்ஸ் பண்ணுறீங்க, நல்லா அதுக்கு வந்து அடிக்ட் ஆகிட்டீங்க, இந்த மாதிரி இந்த நியூரான் வந்து நல்லா திக்காக வளர்ந்துருக்கு, இதை என்ன பண்ணணும் அப்படின்னா தண்ணி அடிக்கிறத விட்டுறணும். சரி விட்டுறலாம் அப்படின்னா விட முடியுமா அப்படின்னா விட முடியாது. அப்படியே பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, அது பேர் தான் அடிக்ஷன். அப்படியே விடவே முடியாது, மறுபடியும் மறுபடியும் அடிக்கணும்னு தோணும். அந்த மறுபடியும் மறுபடியும் அடிக்கணும்னு தோணுதே என்ன அப்படின்னா இந்த மூளை நமக்கு சொல்லும், இது உனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு, அந்த நினைவுகள்லாம் கொண்டு வந்து காட்டும். இந்த பாறை இப்படி ஜாலியாக இருந்துச்சு, யாராவது ஒருத்தவங்க ஒரு டம்ளர் இல்லை ஒரு ஏதோ ஒரு ஏதோ ஒரு ஊறுகாய் ஸ்மெல்லு, அந்த நினைவுகள் தானே அந்த நியூரால் பதிஞ்சிருக்குன்னு சொன்னேன். அப்போது ஒரு டிவியில் அந்த இது பார்த்தா கூட அந்த எண்ணங்கள் வர ஆரம்பிக்கும், நீ போய் பண்ணு, உனக்கு சந்தோஷமாக இருந்துச்சு, நீ பண்ணிக்கிட்டே இருந்த அப்போ தான் சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லும். அப்போது இதை பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா அதுதான் நம்ம மாயான்னு சொல்கிறோம். எல்லாம் மாயான்னு சொல்கிறது இது தான். இந்த டாப்பிக்லேயே தான் இனிமேல் எல்லா வீடியோவும் நான் எல்லாம் நிறைய வீடியோ இதுலேயே நான் பண்ணணும், இதுலேயே வந்து நிறைய இன்னும் சொல்ல வேண்டியது இருக்குது. ஸோ ஒரே வீடியோவில் சொல்ல முடியாது, நான் சொல்கிறேன் முடிஞ்ச வரைக்கும். அப்போது அந்த இது தான், இப்போது நம்ம அடிக்ட் ஆகிட்ருக்கோம் அப்படிங்கிறதே பார்த்திங்கன்னா இந்த நியூரான் வளர்ந்துருக்கு. அப்போது அந்த காரியத்தை செய்யாமல் இருக்கணும், செய்யாமல் இருக்கிறதுக்கு வேறு ஏதாவது காரியம் செய்யணும். சரிங்களா, நீங்கள் நம்ம செய்யாமல் இருக்க மாட்டேன், நான் அனிமல் தண்ணி அடிக்க மாட்டேன் அப்படின்னு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அடிக்க தான் போவீங்க. அப்போது அடிக்காமல் இருக்குன்னா வேறு ஏதாவது ஒரு காரியத்தை செய்யணும், பிஸியாக இருக்கணும். அதனால தான் சிவன் சொல்கிறாரு சேவை செய்யுங்க, என்ன நினைவு செய்யுங்க. ஏன்னா அவரை நினைவு செய்யும்போது எப்படி நமக்கு அந்த தாட் வரும், அதுதான் அந்த காரணம். அப்போது நீங்கள் செய்ய செய்ய நான் சொல்லியிருக்கேன், நீங்கள் ஒரு வேலை செய்ய செய்ய அந்த நியூரான் திக்காகிட்டே இருக்கும், உங்கள் எல்லாவோட ஆக்டிவிட்டீஸும் முடங்கிடும், அதுலேயே தான் உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கிற மாதிரி பண்ணிடுன்னு சொன்னேன். அப்போது நீங்கள் செய்யாமல் இருக்க என்ன ஆகுனா அது வீக் ஆகிட்டே இருக்கும், அந்த நியூரான் அந்த சின்ன நரம்பு வீக் ஆகிக்கிட்டே இருக்கும். வீக் ஆகிட்டே இருக்கும்போது என்ன பிரச்சனைனா அந்த ஞாபகங்கள், அந்த நியூரானில் சேர்த்து வச்ச ஞாபகங்கள், அந்த நியூரான் வந்து அப்படியே அது எப்படி சுருங்கிட்டு இருக்கு, அப்படியே அது யூஸ் பண்ணவே இல்லை. நம்ம பாடியே பார்த்திங்கன்னா ஒன்று யூஸ் பண்ண பார்த்திங்கன்னா அந்த நியூரான் வளரும். இது மட்டும் கிடையாது, இந்த அடிக்ஷன் இந்த ட்ரிங்கிங் அது மட்டும் கிடையாது, எந்த நியூரானாலும் சரி. இப்போது என்ன சொல்கிறது, இப்போது நீங்கள் கார் நல்லா ஓட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபஸ்ட்டு ஓட்டும்போது பார்த்திங்கன்னா கஷ்டமாக இருக்கும், கொஞ்சம் நாள் பார்த்திங்கன்னா சூப்பராக ஓட்ட ஆரம்பிச்சிருவீங்க. ஏன்னா அந்த நியூரான் வந்து நல்லா வளருது, அந்த ஓட்டஸும் அப்படியே ஓட்டிக்கிட்டே இருக்க நல்லா வளர்ந்துக்கிட்டே இருக்குது. அதனால தான் உங்களுக்கு ரொம்ப இதாக இருக்குது, ரொம்ப அந்த இதில் உங்களுக்கு. அதனால தான் ஒரு வேலைக்கு எடுக்கிறப்ப கூட பார்த்திங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் இருக்காங்களா அப்படின்னு கேட்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த வேலையை பண்ணி அதில் பார்த்திங்கன்னா அதில் நல்ல நிறைய மெமரிஸ் அதில் சேர்ந்துருக்கும், அதை வச்சு எப்படி எந்த பிரச்சனை வந்தால் எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். அப்போது இந்த நியூரானுக்கு எப்படி இந்த அடிக்ஷன்லேருந்து எப்படி வெளிவருதுன்னா அந்த வேலையை தவிர்த்து அதுக்கு சம்மந்தமான எதுலேயுமே போகக்கூடாது. அந்த அதுக்கு சம்மந்தமான ஒரு டிவியில் ஒரு இது வந்தால் கூட டக்குன்னு மாற்றிடணும் சேனலை, அது சம்மந்தமாக யாராவது ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னா அவங்கள்ட்ட பேசாதீங்க. அது மாதிரி அதுக்கு சம்மந்தமாக எது இருந்தாலும் அதை கட் பண்ணிவிட்டு அடுத்தது அது சம்மந்தமே இல்லாமல் வேறு ஏதாவது நல்ல காரியம், இல்லை பாபாவை நினைக்கிறது சேவை செய்கிறது, இந்த மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் ஈடுபடுங்க. ஓகேங்களா, அப்படி நம்ம ஈடுபட்டோம்னா அந்த நியூரான் சின்னதாகிட்டே இருக்கும். சரிங்களா, சின்னதாகி அந்த ஞாபகங்கள் ஒரு சில நாள், ஒரு 100 நாள், ஒரு நீங்கள் எவ்வளோ அடிக்ட் ஆனீங்களோ அதை பொறுத்து மேக்ஸிமம் 100 நாள், மினிமம் பார்த்திங்கன்னா 100 நாள், மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஒரு வருஷம் எடுத்துக்கும். ஓகேங்களா, ஒரு வருஷம் எடுத்துக்கும், நீங்கள் எவ்வளோ அடிக்ட் ஆகிருக்கீங்க அதை பொறுத்து. எப்படினாலும் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்தில் உங்களுக்கு வந்து எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆகும், அந்த நினைவுகள் வந்து உங்களை பண்ணு சொல்லிகிட்டே இருக்கும் நீங்கள் பண்ணாதப்போ. இதுதான் மாயான்னு சொல்கிறோம். அப்போது அந்த இதை பண்ணாமல் இருக்கப்போ அந்த நியூரான் சின்னதாகிடும். அதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, இப்போது நீங்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சைக்கிள் ஓட்ட ஆரம்பிச்சிருப்பீங்க, அப்புறம் பைக் ஓட்ட ஆரம்பிச்சிருப்பீங்க. இப்போ எல்லோரும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு பெரியவங்க ஆனோன்னா பைக்கெல்லாம் ஓட்டிகிட்ருப்பீங்க நல்லா. ஆனால் பைக் ஓட்டிகிட்டே இருக்கீங்க, திடீர்னு ஒரு நாள் சைக்கிள் ஒரு பையன் தரான், உங்களால் ஓட்ட முடியும்னு சொன்னால் சைக்கிளோட பைக்கு தான் வந்து கஷ்டம், பைக் நல்லா ஓட்டுறீங்க, திடீர்னு போய் சைக்கிள் ஓட்ட சொன்னால் உங்களால் ஓட்ட முடியாது, கொஞ்சம் ஒரு தடுமாற்றம் இருக்கும். ஏன்னா அந்த சைக்கிள் ஓட்டிகிட்டு இருந்தப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த நியூரான் வந்து நல்லா வளர்ந்துட்டுருக்கும், சைக்கிளே ஒரு 10 வருஷமாக ஓட்டலை நம்ம பைக்கிலேயே ஓட்டிகிட்டு இருக்கோம் அப்படின்னா ஒரு தடுமாற்றம் இருக்கும். ஆனால் நீங்கள் ஓட்ட ஆரம்பிச்சுன்னு வச்சுக்கோங்களேன்,
ஓரளவுக்கு அப்படியே செட் ஆயிடும். ஏன்னா ஏற்கனவே அந்த நியூரான் வளர்ந்துருக்கு இல்லையா. அப்படி அதே மாதிரி தான் இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்டில் எழுதுறோம், ஏன் லெஃப்ட் ஹேண்டில் எழுதி பாருங்கள், ட்ரிங்க்ஸ்லாம் அடிக்கலை. இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த ட்ரிங்க்ஸ் அடிச்சிட்ருக்காரு, விட்டுட்டார், அதாவது விட்டுட்டார். இவர் வந்து இன்னொருத்தர் வந்து ஏங்கிறவர் வந்து ட்ரிங்க்ஸே அடிக்கலை, பிங்கிறவர் வந்து ட்ரிங்க்ஸ் அடித்து விட்டுட்டார். பிங்கிறவர் ஒரு 5 வருஷம் ட்ரிங்க்ஸ் அடிக்கிறாரு, அதுக்கப்புறம் 5 வருஷம் ட்ரிங்க்ஸ் விட்டு 5 வருஷம் ஆச்சு. ஏங்கிறவருக்கு ட்ரிங்க்ஸ்னால் என்னன்னே தெரியாது, அவர் வந்து சாப்பிட்டதே கிடையாது, அது அந்த போதையாக அந்த இதெல்லாம் தெரியுது. இப்போது இந்த பிங்கிறவர் வந்து 5 வருஷமாக அடிச்சிருக்காரு, 5 வருஷமாக எதுவும் பண்ணலை. அப்போ 5 வருஷமாக அடித்தப்போ அந்த நியூரான் வளர்ந்துருக்கும் இல்லையா, ஒன்ஸ் வளர்ந்தா அந்த நியூரான் வளர்ந்தது தான், அது கட்டாகி சின்னதாகுமே தவிர அது அப்படியே அழிஞ்சிருமானா, கண்டிப்பாக அழியாது. சரிங்களா, நல்லா புரிஞ்சுக்க. ஒன்ஸ் அதுதான், இப்போ ஒருத்தர் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஏன்னு ஒருத்தர் சொன்ன பார்த்திங்களா, அவர் அடித்ததே இல்லையா, அவருக்கு அந்த நியூரான் அது என்னன்னே தெரியாது, அவருக்கு அதை பற்றி ஒன்றுமே தெரியாது. அது ட்ரிங்க்ஸுனா என்னன்னே தெரியாது, திங்ஸுங்கிற ஒரு 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 பார்ட்டே அவருக்குள்ளே இருக்காது. அப்போது இந்த பீங்கிறவருக்கு வந்து இவருக்குமே தெரியாது, அந்த ரொம்ப சின்னதாக அப்படியே ரொம்ப சுருங்கி அப்படியே கட்டாகி சின்னதாக போயிருக்கும், அவருக்கும் தெரியாது. ஆனால் இப்போ ஒரு ஒரு பிஸ்னஸ் பார்ட்டிக்கு ஒரு 5 வருஷம் விட்டுட்டார், 5 வருஷம் ஆயிடுச்சு அவர் விட்டு, நல்லா நோட் பண்ணிங்க, அவர் அந்த பழக்கத்தை விட்டு 5 வருஷம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட்டிக்கு போயிட்டு ஏதோ ஒரு நாள் சாப்பிட்லாம் அப்படின்னு சாப்பிட்றாரு, வித்தின் 1 மந்தில், அதாவது அவர் 5 வருஷமாக அந்த ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்காரு, அதுக்கப்புறம் 5 வருஷம் அவர் விட்டுட்டார், எந்த ஒரு தடவை கூட தொடலை. அப்புறம் 1 வீக்காக கண்டினியூஸாக அடிக்கிறார். அப்படிங்கிறப்ப மறுபடியும் அந்த நியூரான் நல்லா வளர ஆரம்பிச்சிடும். இதைத்தான் சொல்லுவாங்க, மாயா வந்து விட்டுட்டு போயிடுச்சு, ஆனால் வந்து திடீர்னு வந்து எங்களை அப்படியே ஃபுல் அண்ட் ஃபுல் மறுபடியும் பழைய நம்பிக்கை இழுத்துட்டு போயிடுச்சு, நான் முதல்ல வந்து ரொம்ப தெளிவாக இருந்தேன், இப்போ நல்லா இருந்தேன், அப்பவுமே பார்த்தீங்கன்னா மறுபடியும் பழைய நிலைக்கு இழுத்துட்டு போயிடுச்சுன்னா அதுதான் ரீசன். அந்த தப்போ ஒரு தடவை கூட பண்ணவே கூட, திரும்பி பண்ணணும்னா கண்டிப்பாக அதுக்கு இழுத்துட்டு போயிடும். அப்போது ஒரு எக்ஸாம்பிள் பாருங்களேன், இப்போ ஒரு சீரியல் பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சீரியல் இருக்குது, ஒரு சீரியல் பார்த்துக்கிட்டே இருக்கோம், பார்த்துக்கிட்டே இருக்கப்போ ஒரு 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 சீரியலில் 1 வருஷம் 2 வருஷம் ஓடும், நமக்கு அந்த சீரியல் ஓடுறப்போ எல்லா கதையும் தெரியும். அந்த சீரியல் முடிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், முடிஞ்சிருச்சு, இன்னையோட முடியுது அந்த சீரியல், நாளைக்கும் பார்த்திங்கன்னா 7 மணிக்கு நம்ம மைண்டு சொல்லும் அந்த சீரியல் அப்போ வருது, அந்த சீரியல் வந்து 7 மணிக்கு வரப்போகுது போய் பாரு அப்படின்னு சொல்லும், போய் பார்த்தா அந்த சீரியல் இருக்காது, ஏன்னா நம்ம அந்த நினைவுகள் பதிவு வச்சிட்டோம். ஆனால் இப்போ அந்த ஆனால் அந்த சீரியல் இனிமேல் போட போகிறதே கிடையாது. அப்படிங்கிறப்போ கொஞ்ச நாள் ஆவாவில் மைண்டு மாறிக்கும், அதாவது இதைத்தான் அந்த நியூரோ பிளாஸ்டிசிட்டி, அதாவது பிளாஸ்டிக் தான் அந்த மைண்டு, வந்து பிளாஸ்டிக் தான் அப்படியே பிளாஸ்டிக், எதாவது ஃபேட்டுன்னு சொன்னால கொழுப்பு தான் அந்த மூளை, வந்து அதுக்கேற்ற மாதிரி அது மாறிக்கும். நம்ம எப்படி அதாவது நம்ம நல்லதாக நினைக்கிறோமோ நல்லது மாதிரி மாறும், நம்ம கெட்டதாக வச்சுருந்தோம்னா கெட்டதாக தான் மாறும். இப்போது அந்த மாதிரி ஒரு சீரியல் அந்த சொன்னேன்ல, இப்போ அந்த மறந்துடுச்சு, 1-2 வருஷம் கழித்து மறுபடியும் அந்த ஃபேமஸான சீரியல் மறுபடியும் போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து அப்படியே தெரியாது, இந்த சீன்லாம் வந்துச்சா, இந்த சீன்லாம் அந்த சீரியல் இருந்துச்சா, நான் பார்த்த மாதிரி எனக்கு ஞாபகமே இல்லையே அப்படின்னு இருக்கும். ஆனால் அந்த சீரியல் பார்க்குறப்ப உங்களுக்கு எல்லாமே ஞாபகம் இருக்கும், ஏன்னா அந்த இது பார்த்திங்கன்னா அந்த அந்த சம்மந்தமான நியூரான் வந்து சின்னதாக இருக்கும். ஆனால் நீங்கள் பார்க்க பார்க்க இல்லை, ஆமாம்மா இது எப்படி வரும், இது எப்படி வரும், இப்படி தான் நீங்கள் ஞாபகம் வருது அப்படின்னு தோணும். ஸோ அந்த மாதிரி வந்து அடிக்ஷனுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் காரணம் இது தான், இதுதாங்கிறத விட இதில் எப்படி நம்ம சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான், அதாவது இந்த காமம் தான் முழுக்க முழுக்க பார்த்திங்கன்னா இந்த டோப்பமைனை அதிகமாக்குறது. அதாவது நம்ம ஒரு பீச்சில் சொன்ன மாதிரி பீச்சில் உட்காந்துருக்கீங்க, காலில் வந்து அந்த அலை வந்து படுதுன்னா சுகமாக இருக்கும், ஒரு சுனாமியே வந்து மோதிச்சுன்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் அந்த டோப்பமைன் வந்து இந்த நியூரானில் வந்து மோதுது. மோதுறப்போ அந்த உறிஞ்சிகள் இருக்கும் பார்த்திங்களா, அது உறிஞ்சாதான், இன்னும் சொல்கிறேன், இந்த உறிஞ்சாதான் நல்லா இதாகும், நல்லா நமக்கு வந்து ஒரு சுகமாக இருக்கும், நல்லா இருக்கும். ஸோ இதை எப்படி நம்ம ரீட்டைன் பண்ணோம், இந்த நான் சொன்னேன் டோப்பமைன் வந்து மோதிச்சுன்னா அந்த ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த உறிஞ்சிகளுக்கு சேதமாயிருன்ட்டு திரும்பி வளரும், கவலையே வேணாம் திரும்பி வளரும். ஏன்னா சிவபா நமக்கு எல்லாருமே வந்து எல்லாத்துக்குமே வரம் கொடுத்து தான் அனுப்பிச்சிருக்காரு, திரும்ப திரும்ப அது வளர்ந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ அதுக்கு வந்து நம்ம வளர டைம் கொடுக்கணும், ஒரு 100 நாள் ஆகும், நீங்கள் 30 நாள் 60 நாள் 100 நாளுங்கிறது ஒவ்வொருத்தர் அடிக்ஷனை பொறுத்து, மேக்ஸிமம் 100 மினிமம் 100 நாள், மேக்ஸிமம் 1 இயர் ஆகும்.
இப்படி அந்த ரிசெப்டார்ஸ் பார்த்திங்கன்னா அந்த உறிஞ்சிகள் வளர்ந்துக்கிட்டே இருக்கும். இந்த நியூரானில் இருக்க சின்ன சின்ன உறிஞ்சிகள் வளர்ந்துக்கிட்டே இருக்கும். டோப்பமைன் அதிகமாக இருந்துச்சுன்னா அதிகமாக எடுத்துக்கலாம். நீங்கள் ஒரு டிவி பார்த்தாலும் சரி, ஒரு டான்ஸ் பார்த்தாலும் சரி, இந்த டோப்பமைன் வரதான் செய்யும். ஆனால் அதிகமாக இதிலேயே மூழ்கி இருந்தீங்கன்னா அந்த டோப்பம் போய் மோதி 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 அந்த உறிஞ்சிகளை சேதப்படுத்த தான் செய்யும். இப்போ இதை மறுபடியும் சரி பண்ணுறதுக்கு உன்னதமான ஒரே ஒரு வழி என்னென்னா மெடிடேஷன். அதாவது காலைல எழுந்துச்சு அதைத்தான் பாபா சொல்கிறாரு. இதை இதைத்தான் இந்த இந்த இதெல்லாம் வந்து அதாவது பார்த்திங்கன்னா சில விஷயங்கள் பார்த்திங்கன்னா பாபா வந்து பாபா குழந்தையால் தான் சொல்லி புரிய வைக்கவர். ஒரு விடுகதை மாதிரி பாபா சொல்லிட்டு போயிடுவார். நம்ம தான் புரிஞ்சுக்கணும். ஏன்னா வானியல் கூட பார்த்திங்கன்னா தொழிலை பற்றி என்கிட்ட கேட்காதீங்க அப்படிங்கிறாரு. உடனே நம்ம புரிஞ்சிக்கூடாது, என்ன பாபா வந்து நமக்கு தொழில் கூட தரமாட்டாரா அப்படி இல்லை. என்கிட்ட கேட்காதீங்கன்னா அதை நான் பார்த்துக்கிறேன், என்கிட்ட விட்டுருன்னு அர்த்தம். அப்படி நம்ம புரிஞ்சுக்கணும், ஓகேங்களா? அந்த மாதிரி இருக்குது. அந்த மாதிரி நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் புரிஞ்சுக்கணும். ஸோ இதுதான் இந்த நியூரான் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் நமக்கு வந்து எல்லா வேலையும் செய்கிறது இந்த இது தான். ஏன்னா இந்த சூட்சமமான கண்ணுக்கு தெரியாத மாயா வந்து கண்ணுக்கே தெரியாது அப்படின்னா இது தான். ஏன்னா இப்போ வந்து நிறைய பேருக்கு புரிய வாய்ப்பு இல்லை. ஏன்னா வந்து சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு புரியாது. அப்படிங்கிறப்போ மாயா அப்படின்னு சொன்னால் புரியாது. இப்போது இப்படி ஒரு விளக்கம், இதுதான் உண்மையான விளக்கமும் கூட, இதுதான் உண்மையான விளக்கமும் கூட. சரி, இந்த நியூரான் தான் எல்லாம் உடம்புல பண்ணுது, எல்லாமே ஓகே அப்படின்னா இதுக்கும் ஆத்மாவுக்கும் என்ன சம்மந்தம் அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் நம்ம கண்டிப்பாக ஃபுல் அண்ட் ஃபுல் டிஸ்கஸ் பண்ண தான் போகிறோம். அடுத்த வீடியோ காமம் பற்றியும், அடுத்தது பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு பிறவி, ஒரு குழந்தை வந்து எப்படி பிறவி எடுக்கிறது, மரணம் எப்படி நிகழுது, எல்லாமே நம்ம பார்க்க தான் போகிறோம், ஓகேங்களா? எல்லாமே இந்த கான்செப்ட்லேருந்து தான் வரும். உங்களுக்கு அப்படியே ஆச்சரியமாக இருக்கும், அப்படியே எப்படா இது வந்து இவ்வளோ நாள் தெரியாமல் இருந்துட்டோம் அப்படின்னு வந்து அவ்வளோ ஷாக்கிங்காக இருக்கும், சரிங்களா? அவ்வளோ இதாக இருக்கும். அடுத்த வீடியோ கண்டிப்பாக பாருங்கள், ஓகேங்களா? இப்போது இந்த மைண்டு தான், இந்த மூளை தான் வந்து, அதாவது இந்த ஆத்மா இங்கே இருக்கிறதுக்கு காரணமே வந்து மூளையை இயக்கிறது தான். இந்த மூளையை எப்படி இயக்கும், இந்த ஒத்துமொத்த இந்த பொம்மலாட்டம்லாம் பார்த்தீங்கன்னா இந்த நூல் வச்சு அடங்கலாம், அந்த நூல் மாதிரி தான் நம்ம இதில் நம்மக்கிட்ட இருக்க நரம்புகள், ஓகேங்களா? அந்த நரம்புகளை வச்சு தான், அந்த நரம்புகளோட சின்ன சின்ன கனெக்ஷன் தான் இது. இங்கே ஒரு கனெக்ஷன் பண்ணாலே இங்கே பெரிய கனெக்ஷன் ஆகும், ஓகேங்களா? அதுதான் முக்கியமான ஒரு கனெக்ஷன், ஓகே? அப்போது இதைத்தான் பார்த்தீங்கன்னா அந்த நியூரானை நம்ம அந்த கெட்ட பழக்கம்லேருந்து வெளியே வரனாலே அந்த வேலையை விட்டுட்டு வேறு ஏதாவது வேலை செய்யணும், நல்ல வேலையை செய்யலாம், ஓகேங்களா? நல்ல வேலைன்னா சிவபாயை நினைவு செய்யுங்கன்னா அதுவே தானாகவே வந்து இதாகிரும். நம்ம வந்து அது சின்னதாகிரும், நமக்கு அதால் எந்த பிரச்சனையும் வராது. ஸோ எல்லாமே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். சப்போஸ் ஏதாவது சொல்லலை, ஏதாவது உங்களுக்கு இதில் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸ் பண்ணாதீங்க. நான் கமெண்ட்ஸ் வீடியோ எப்போ வரும்னு தெரியாது, நான் பார்க்க மாட்டேன். ஸோ இந்த வீடியோ பப்ளிஷ் ஆனோடனே நீங்கள் வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு கமெண்ட்ஸ் வேணும், ஏதாவது சொல்லணும், இல்லை எதாவது டவுட் கேட்கணும். முதல்ல அடிக்ஷன் நீங்கள் ஏதாவது அடிக்ஷனில் இருக்கீங்க அப்படின்னாலே தயவு செஞ்சு எனக்கு கால் பண்ணி எனக்கு என்னென்னு கேளுங்க. ஏன்னா நான் உங்களுக்கு கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச அளவுக்கு கடவுள் கொடுத்த மாதிரி, கடவுள் கொடுத்தது ஏதோ ஒரு நம்மளால் முடிஞ்சதை நான் கண்டிப்பாக நான் சொல்லுவேன், ஓகேங்களா? கண்டிப்பாக அடிக்ஷனில் நீங்கள் வந்து மாட்டி தவிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக என்கிட்ட கேளுங்க. ஏன்னா இப்போ கூட பார்த்திங்கன்னா ஒரு பிரதர்லாம் வந்துட்டு கேட்டார். ஸோ அது ஏன்னா நிறைய பேர் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ரொம்ப அடிக்ஷனில் இருக்காங்க. அவங்கள வந்து கண்டிப்பாக நம்ம மீட்கணும், இல்லைங்களா? ஏன்னா எல்லாருக்குமே சொல்லணும், அவங்களும் பாவம் தான் இல்லையா? எல்லாருக்குமே இந்த விஷயத்தை சொல்லணும். அவங்க இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதை தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்க தப்பு பண்ண மாட்டாங்க, அதுலேருந்து மீள தான் பருவாங்க. எல்லோரும் தப்பு பண்ணுறாங்க, ஏன் பண்ணுறோன்னு தெரியாமல் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதை நம்ம சொல்லி புரிய வச்சோம்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வெளியே வந்துடுவாங்க. ஸோ உங்களுக்கு வந்து இது சம்மந்தமாக என்கிட்ட எதாவது பேசணும்னு நினச்சிங்கன்னா எனக்கு தாராளமாக கால் பண்ணலாம். கால் பண்ணிட்டு என்னை டவுட் கேளுங்க, நான் கண்டிப்பாக நான் வந்து சொல்கிறேன். ஏன்னா வீடியோஸில் வந்து நம்ம அவ்வளோ ஓப்பனாக பேச முடியாது, எதுவும் சொல்ல முடியாது, கமெண்ட்ஸ்லேயும் அப்படி சொல்ல முடியாது. ஸோ நீங்கள் எனக்கு கால் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன், ஓகேங்களா? இது என்னோடய நம்பர், ஓகேங்களா? 9994546439, ஓகேங்களா? இதான் என்னோட நம்பர். இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள், உங்களோட டவுட்ஸ் எல்லாமே நான் கிளியர் பண்ணுறேன். ஸோ
என்ன அடுத்தது, என்ன டாபிக் பேசலான்னு முத கொண்டு சொல்லுங்கள், நம்ம எல்லாமே டிஸ்கஸ் பண்ணலாம். அடுத்தது நம்ம காமத்தை பற்றி பார்க்க போகிறோம், பிறப்பு எப்படின்னு பார்க்க போகிறோம், இறப்பு எப்படின்னு பார்க்க போகிறோம். பிறப்பு இறப்பு எல்லாமே ஒரே வீடியோவில் வந்துடும். ப்ளஸ் நிறையா நிறைய இன்னும் நிறைய பார்த்திங்கன்னா ஆன்மீக விஷயங்கள் நிறைய இருக்குது, நிறைய அப்படியே பாபா டச் பண்ணிட்டே இருக்காரு. ஸோ அதெல்லாம் தான் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம பார்க்க போகிறோம். இனிமேல் வர எல்லாமே பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அதை அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ எல்லோரும் பார்த்திங்கன்னா பாபா சேவை செய்யுங்க, பாபா நினைவில் இருங்க, முரளி கண்டிப்பாக படிங்க, எல்லாருமே நல்லா இருக்கலாம் சரிங்களா, எல்லாத்துக்குமே சொல்லிடலாம். ஸோ எதை பற்றியும் கவலைப்பட வேணாம், நீங்கள் வந்து ஒரு மாயாவில் விழுந்துட்டேன், மோஸ்ட்லி நான் அந்த வீடியோ போட்டதே இதுதான், நான் வந்து என்னை மாயா தாக்கிருச்சு, மாயா வந்து என்னை இது பண்ணிருச்சு, கவலையே வேண்டாம் சரிங்களா, கவலையே பட வேண்டாம். இது இதை தெரிஞ்சுக்கிட்டாலே நீங்கள் இப்போ எனக்கு ஏன்னா உங்களுக்கு உங்களுக்கு இது இதில் ஏதாவது புரியல அப்படின்னா தயவு செஞ்சு எனக்கு கால் பண்ணி கேளுங்க, நான் உங்களுக்கு தெள்ள தெளிவாக நான் சொல்ல முடியும். ஏன்னா அப்போ தான் நம்ம கொஞ்சம் இதாக பேச முடியும். அப்போது பாபா நினைவுலேயே இருந்தோம்னாலே ஃபுல் அண்ட் ஃபுல் இதுலேருந்து வெளியே வந்துடலாம், அதுதான் உண்மையான விஷயம். அதாவது நல்ல பாபா குழந்தை, நல்லா என்ன சொல்கிறது, ஃபுல் அண்ட் ஃபுல் பாபா குழந்தையாக இருக்கிறோம் அப்படின்னாலே இது நான் இது இப்போ பாபா குழந்தைங்க பார்த்திங்கன்னா எத்தனையோ பேர் இருக்காங்க, இதெல்லாம் அவங்களுக்கு தெரியுமான்னு கேட்டால் தெரியாது, அவங்க பாபா என்ன சொல்கிறோமோ அதை கேட்டுட்டு அப்படியே போகிறோம். அதுதான் அதுதான் கரெக்டாக, அதுதான் உண்மை ஓகேங்களா. அப்படி கேட்டுட்டு போகிறது தான் உண்மையான நம்பிக்கை. அப்போது இது ஏன் அப்படின்னா மனிதர்களுக்கும் சரி பாபா குழந்தைகளுக்கும் இதை சொன்னோம்னா ஓகே அப்படின்னு ஒரு ஒரு சப்போர்ட் தான் ஓகேங்களா, இது ஒரு சப்போர்ட் என்னங்கிறது. ஆனால் இது தான் உண்மை, உண்மையும் கூட இது தான். இது ஏன் உண்மை, எப்படி சரி, இந்த நியூரான் இந்த மூளையெல்லாம் இருக்கட்டும், ஆத்மாவுக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம் அப்படிங்கிறது தான் அடுத்த வீடியோவில் தெல்ல தெளிவாக பார்க்க போகிறோம் ஓகேங்களா. அடுத்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்குறோம். ஓம் சாந்தி, தேங்க்ஸ்.